ஃபிலிம் பிரிவினியர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். மேயாதமான ஆடை போன்ற படங்களை இயக்குனர் ரத்னகுமார், அதாவது லோகேஷ் கனகராஜனுடைய ரூம்மேட்டு, ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரத்னகுமார் வந்து மாஸ்டர் படத்துலேருந்து, கைதி படத்துலேருந்து, இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்த விக்ரம் படம் வரையிலேருந்து லியோ வரையும் எல்லா படத்துலையும் கிட்டத்தட்ட வசனம் எழுதி கோ டைரக்டராக, அசோசியேட் டைரக்டர்னு சொல்ல முடியாது, மிக நெருக்கமாக லோகேஷ் கனகராஜை பிரயாணம் பண்ணவர். லியோ படத்தின் அப்டேட் வந்து எக்ஸ்ட்ரா வலைதளத்தில் லோகேஷ் கனகராஜ் கொடுத்ததை விட, விஜய் கொடுத்ததை விட அதிகமாக எக்ஸ்ட்ரா வலைதளத்தில் அந்த படத்தை பற்றி கொடுத்தாரு. விஜய்கிட்ட மிக நெருக்கமாக பழகினார். அதன் மூலம் விஜய் வந்து நமக்கு எதனா காட்சி கொடுப்பாரு, அதன் மூலம் நம்ம வந்து முன்னேறலான்னு நினைத்த ஒரு அப்பாவியான ஒரு டைரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, லியோ படத்தினுடைய வெற்றி விழாவில் அவர் பேசும்போது இந்த காக்கா கழுது கதையை வந்து இப்படி வந்து திரு ரஜினி அவர்கள் வந்து பொதுவெளியில் சொன்னாரோ, அவர் தெளிவாக ஜெயிலர் படத்தில் சொன்னார், நான்லாம் கழுகு மாதிரி மேலே பறந்துக்கினே இருப்பேன், காக்கா குருவி புறா சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்து என்னை தொடும், ஆனால் எங்களெல்லாம் டச்சே பண்ண முடியாது, நான் வானத்தை நோக்கி மழையை நோக்கி மழை பெஞ்சால் கூட மழைக்கு மேலே பறப்பேன், ஆனால் இவங்களாம் வந்து டச் பண்ணி கீழே போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கதையை வந்து அந்த படத்தில் சொல்லியிருந்தார், அந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில். அதற்கு வந்து லியோ படத்தினுடைய வெற்றி விழாவில் இயக்குனர் ரத்னகுமார் வந்து ஒரு பதில் சொல்கிறார். என்ன பதில்னா, விஜயை குஷிப்பத்தணும், விஜயை எப்படியாவது குளிர்வித்தா அவர் வந்து அடுத்த படத்தில் காட்சியில் இயக்குன வாய்ப்பு நம்ம கொடுத்துருவாரு, இல்லாட்டி அவருடைய கட்சியில் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருவாரு, கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, இல்லாட்டி அவருடைய தொடர்ந்து பிரயாணம் பண்ணால் நமக்கு பெரிய பெரிய ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையிலையோ ஏதோ ஒரு இதில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, காக்கா கழுதுன்ற கதையை வந்து மேற்கோள் காட்டி, கழுகு எப்போ இருந்தாலும் உணவுக்காக கீழே வந்து தான் ஆகணும், அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டவுடனே ரஜினி ரசிகர்கள்லாம் போட்டு அவரை டார டாராக கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய லெவலில் அது வந்து வைரல் ஆயிடுச்சு. மிகப்பெரிய லெவலில் அது வந்து ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மற்ற விஷயத்துலேயும் வந்து பெரிய சண்டையை உண்டு பண்ணுச்சு. அதோட ரத்னகுமார் வந்து பொதுவெளியில் வந்து நான் வந்து ஸ்டேஷனுக்கு தப்பு தான் சொல்லிவிட்டு நான் வந்து சமூக வலைதளத்துலேருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டார். இப்போ நம்ம அந்த டைம்லேயே ஒரு கேள்வி இந்த மாதிரி நம்ம ஃபிலிம் டுடேவோட நேயர்களுக்கே நம்ம ஒரு கேள்வி வச்சோம். ஏன்னா தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் படங்களில் ரத்னகுமார் ஒர்க் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஒரு அசோசியேட் டைரக்டர் மாதிரி. ஏன்னா அவர் ஒரு டைரக்டர் தான் இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் ரூம்மேட்டாக இருந்து அவருக்கு நல்லது கிட்டதெல்லாம் கூட இருந்ததுனால தன்னோட கூட நம்ம டீமை வச்சுக்கணுன்றதுக்காக அவருக்கு வந்து எல்லா படத்துலையும் வசன எழுதுகிற வாய்ப்பை அவர் கொடுத்தார். அப்போ இதே இப்போ ரஜினியை பற்றி இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் பண்ணிவிட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினியோட ஒரு படத்தில் இணைய போகிறார், கூலி படத்தில். அப்போ இத்தனை படங்கள் இணைந்து பணியாற்ற ரத்னகுமார் அதில் இருப்பாரா? அப்போ இன்கேஸ் லோகேஷ் கனகராஜ் வந்து ரத்னகுமாரை வந்து தன்னுடைய அசோசியேட்டாக வைத்தோ அந்த படத்துக்கு வசனம் வைத்து கையில் வச்சுருந்தானா, ரஜினி மூஞ்சில் அவர் எப்படி முடிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம். அப்போயே நம்ம வந்து ரஜினி படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒர்க் பண்ண மாட்டார் அப்படின்றத இளைமறைக்காயாக எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா அவரும் என்ன சொல்லிட்டார், நான் வந்து சர்தார் 2 படம் ஒர்க் பண்ண போகிறேன், நான் வேறு படம் ஒர்க் பண்ண போகிறேன்ட்டு ஒரு கதையை கட்டிட்டு ரத்னகுமார் அப்படியே சமூக வலைதளத்தில் விலகி இருக்கிற நேரத்தில் இப்போ ஒரு ட்விட் போட்டிருக்கார். என்ன ட்விட் போட்டிருக்காருன்னா, முயற்சி மெய் இருந்தால் கூலி தரும், ரஜினி படம் வந்து கூலி படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும், அது 1000 கோடிக்கு வசூலாகும், அதற்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், நான் இந்த படத்தில் வசனகர்த்தாவாக இல்லைனாலும் என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய சந்துரு அன்பழகன் இந்த படத்துக்கு வசனம் எழுதுறாரு, அவருக்கு வந்து இதில் இணைந்து பணியாற்றி மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சம்பாதிக்கணும்னு நான் வந்து வாழ்த்துறேன். எப்படி வந்தாலும் 3 டிஜிட்டில் தான் வந்து 4 டிஜிட்டில் தான் ரஜினி படம் வெற்றி அடைந்து அது வசூலை குறிக்கும், அதாவது 1000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து அன்றைக்கி விஜயை நம்பி நீங்கள் போனதுனால விஜயை நம்பி போனவன் எவனும் உருப்பிட்டதே இல்லை, உங்களுக்கே தெரியும். விஜயை நம்பி போன விஜயை வந்து குஷிப்படுத்தினாலோ, விஜயுடைய அரசியல் பயணத்தில் நம்ம சேர்த்துப்பார், விஜய் அடுத்த படத்தில் நம்ம காட்சி தருவார், அதனால் ரஜினியே எடுத்து நம்ம பேசினா விஜய் நம்மளை கையில் வச்சுப்பார்னு நினச்சாரு. ஆனால் விஜய் சார் தெளிவாக உங்களுக்கே தெரியும், அவர் அவருடைய லியோ படத்தினுடைய வெற்றி விழாவில் உலகத்திலே இந்தியாவிலே ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், இந்தியாவிலே ஒரே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான், இந்தியாவிலே அல்டிமேட் ஸ்டார் அஜித்துன்னு ஓப்பனாக சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இப்போ என்னடா, இப்போ ரத்னகுமார் என்ன ஆச்சுன்னா, நம்ம இவரை அரசனை நம்பி புருஷனை கைவிட்டமேயா, நம்ம இவரை நம்பி போனால் இவர் அடுத்த படத்தை நம்மளுக்கு கொடுப்பான்னு பார்த்தா அடுத்த படத்தை நம்மக்கிட்ட கொடுக்காம வெங்கட் பிரபு கொடுத்துட்டாரு, வெங்கட் பிரபுக்கு அடுத்த படமும் நம்ம கொடுப்பாருன்னு பார்த்தா எச் வினோத் கொடுத்துட்டு நம்மளை அப்படியே கட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வேறு படத்துக்கு போகிறேன்னு சொல்லி அவர் வந்து சர்தார் படத்துடைய 2 நான் டிஸ்கஷன் போகிறேன்னு சொல்லிட்டு கழண்டுட்டு போயிட்டு, இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ரத்னகுமார் வந்து தேவையில்லாமல் மேடையில் பேசுனதுனால அவருக்கு மிஸ் ஆயிருக்கு. என்ன கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா, இந்த கூலி படத்தினுடைய வசனகர்த்தாவும் அசோசியேட் டைரக்டராகவும் ரஜினியை முழுமையாக ஹேண்டில் பண்ணுற அந்த பொறுப்பும் டைரக்டர் ரத்னகுமார் கிடச்சிருக்கும்,
சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாண்டா ஆண்டின்ற மாதிரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் தேவையெல்லாம் பொது வழியில் விஜய குஷிப்படுத்தணும்னு சொல்லி இவர் பேசுனதுனால இன்றைக்கு கூலி படத்தினுடைய அசோசியேட் டைரக்டராகவும் வசனகர்த்தாவும் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு அவரை விட்டு நழுவி போயிருக்கிறது. அதாவது சந்துரு அன்பழகன்ன்ற தான் அந்த படத்துக்கு வசனம் எழுதுறாரு, அதையும் அவர் வந்து பண்ணிவிடுறாரு. சரி, இவ்வளவும் பண்ணிட்டு நம்ம சும்மா இருந்தால் நெட்டிசன் நம்மளை போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்களே, இப்போ நம்ம படம் இல்லாமல் இருக்கிறோமே, நமக்கு இருந்த ஒரே சோர்ஸு, ஏன்னா அவர் ஏற்கனவே எடுத்த மேயாதமான ஆடையெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஒரே சோர்ஸ் லோகேஷ் கனகராஜை தொத்திக்கிட்டு தான் அவர் ட்ராவல் பண்ணியிருந்தார். இன்றைக்கு அவர் படம் இல்லை, இன்னும் ரஜினி ரசிகர்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கிறோன்னு உடனே ஒரு ட்விட்டர் போடுறாரு. மே முயற்சி மெய் வருந்த கூலித்தருன்னு, முயற்சி மெய் வருந்த கூலித்தருன்னுலாம் எங்களுக்கும் தெரியும். ஆனால் லோகேஷ் கனகராஜ் நண்பராக இருக்க ரத்னகுமாருக்கு ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன், அதாவது விஜயா ரஜினியா நீங்கள் சூப்பர் ஸ்டாராக கம்பேர் பண்ணால் ரஜினின்றதான் அப்படின்றது கூட ஒரு இயக்குனராக உங்களுக்கு தெரியல அப்படின்றதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இது நீங்கள் விஜய் சார்ட்டே போய் கேளுங்க, அவரே சொல்லிட்டார் சூப்பர் ஸ்டார் இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த், விஜய் சாரே சொல்லிட்டார். இந்த பேசிக் விஷயம் கூட தெரியாமல் ஒரு பொது வழியில் வாயை வச்சுக்கிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு இன்றைக்கு எந்த படமும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிற ரத்னகுமாருக்கு நம்மளுடைய அனுதாபங்கள். இது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஹாட் கேக் உங்களுக்கு கிடைச்சது பாருங்கள். உங்களுக்கு லியோ படத்துக்கு அப்புறம் இல்லை டிஸ்கஷனில் நேரம் இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாமல் அந்த காக்கா குரு கழுது கதையை சொல்லி ரஜினியுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் ரஜினி ரசிகருடைய கோபத்துக்கு ஆளாகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு ரஜினியோடைய படத்தினுடைய வசனகர்த்தாவாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ரஜினியோட ஃபுல்லாக அவரு அவருடைய நடிப்புக்கு எப்படி எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான அந்த இடம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கோ டைரக்டர்ன்ற பொசிஷனில் நீங்கள் வந்திருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு சம்பளம் கிடச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பெரிய லெவலான சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சன் நிறுவனத்தினார். அத்தனையும் ஒத்தை வார்த்தையில் அவர் வேஸ்ட் பண்ணி போயிட்டார். ஆனால் ரத்னகுமார் அவர்கள் வந்து கூலி படத்தினுடைய வசதிகரத்தாக பணியாற்றாமல் இருப்பதற்கு காரணம் திரு ரஜினி அவர்கள் கிடையாது. ஏன்னா லோகேஷ் கனகராஜே ஒரு டிசைன் பண்ணியிருப்பார், இந்த ஆள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் ரஜினிகாந்தை வந்து சுரண்டி விட்டார், ரஜினி ரசிகர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டாரு, ரஜினி ரசிகர்லாம் பெருங்கோபத்தில் கடும் கோபத்தில் இருக்காங்க இந்த ஆள் மேலே, இவர் அந்த படத்தில் கொண்டு போய் போட்டால் இவருக்காகவே இந்த படத்தை எல்லாம் புறக்கணிச்சிருவாங்கன்ற அவரும் உணர்ந்து தான் அந்த படத்தில் அவருடைய நண்பரானக்கூடிய இயக்குனர் சந்துரு அன்பழகனை வசனகர்த்தாவாக போயிட்டார். அப்போ நம்ம என்ன இந்த நிமிஷின் வாயில் ரத்னகுமார் போன்ற ஆட்களுக்கெல்லாம் சொல்ல வரோம்னா, நீங்கள் வந்து சினிமாவிலும் அரசியலில் இருக்கணும்னு யாருன்னா ஆசைப்பட்டீங்கன்னா யாரையும் உயர்த்தியும் யாரையும் தாழ்த்தியும் பொது வழியில் சொல்லக்கூடாது. அப்படி உயர்த்தி தாழ்த்தி சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவிலும் அரசியலும் எந்த மேஜிக் வேணால் நடக்கும். குப்பையில் இருக்கவும் கோபுரத்துக்கு போவான், கோபுரத்தில் இருக்கவும் குப்பையில் வருவான். ஏன்னா இந்த அரசியலும் சினிமாவில் தான் இந்த மேஜிக் நடக்கும். இதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நடக்க தெரியாமல் இந்தியாவிலே ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பேசிக் கூட தெரியாமல் பொது வழியில் ரத்னகுமார் போன்ற ஆட்கள் பேசுனதால் இன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் துட்டுப்பட்டு கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ரஜினி ரசிகர்கள் அவர்களை வந்து மிகப்பெரிய கொலைவரோடு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ரத்னகுமார் மேபி அடுத்த படம் எடுத்தால் கூட ரஜினி ரசிகர்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்ப்போம். மேபி அடுத்த படம் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ரஜினி ரசிகளை சாந்தப்படுத்தணுன்றக்காக முயற்சி மெய்வர்த்த கூலித்தரன்னு சொல்லிட்டு 1000 கோடி ரஜினியோட கூலிப்படம் வசூல் பண்ணணும்னு போடுறாரா எக்ஸ்தலத்தில் அப்படின்னு நமக்கு தெரியல. என்ன இருந்தாலும் அவர் வந்து ரஜினியை பற்றி அவதூறாக பேசிக்கான தண்டனை கூலிப்படத்தில் அவர் இல்லாமல் போனது. மீண்டும் நல்லவர்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.